வணக்கம். மற்றொரு உண்மை அலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொன்ன வாக்கை காப்பாற்றுவாரா ரணில், எல்லாம் முடிவடைந்தது, அடுத்த நடவடிக்கை என்ன? இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மை அலசல் நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம். ஒரு முட்டாளுடன் வாதிட இட்டு அறிவாளி தேவை என பழமொழி இந்நாட்டில் உள்ள அரசு தலைவர்களுக்கு பொருத்தமே. ஆனால் யார் முட்டாள் என்று அவர்கள்தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ரணிலை சுற்றி எட்டு திக்கும் அடிகள் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. IMF என்ற வார்த்தை இல்லை என்றால், பொருளாதார ஸ்திரத்தன்மை என்ற பதம் இல்லை என்றால், ரணிலும் வீட்டுக்குத்தான் சென்றிருப்பார். ஆனால் முடியவில்லை. இதில் இரண்டு முடியவில்லை. ஒன்று, ரணிலை வீட்டுக்கு அனுப்ப முடியவில்லை. மற்றது, போராட்டம் இன்னும் முடியவில்லை. போராட்டம் முடிந்துவிட்டது, காலி முகத்திடல் காலியாகிவிட்டது, தற்போது சுற்றுலா மையமாகிவிட்டது என்ற நினைப்பு போராட்டம் முடிந்தது என்று அர்த்தம் இல்லை. முதலில் அமைதி வழி போராட்டம், அதன் பின்னர் பெருந்திரள் போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று புரட்சி என்று கூட சொல்லிவிடலாம். இப்போது நடப்பது ஜனநாயக போராட்டமே. உண்மையில் ஜனாதிபதி ஒருவர் பதவி விலகினால் பதில் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டு அவர் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் ஜாப்பின் உள்ளடக்கம். ரணில் அப்படியல்ல. வரலாற்றின் மிக பெரும் புள்ளி, நீண்ட அனுபவம் கொண்ட முதுபெரும் விருட்சம், அரசியல் சாணக்கியன், ராஜதந்திரி என்றாலும் கடைசி வரையில் அரசியலில் தோற்றவர் என்பதுதான் வரலாற்று பதிவு. மக்கள் ஆணையால் ஜனாதிபதியாக முடியாத ஒரு அரசியல்வாதி என்பதுதான் வரலாறு. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அதுவரை எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் இருக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் மூலம் தேசிய ஊடகம் ஒன்று அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. அடுத்த வருடம் 2024 ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தயாராகும் வகையில் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தை ஜனாதிபதி வழங்கியுள்ளதாகவும் தேசிய ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என மொட்டுக்கட்சி பதிலடியும் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறுபக்கத்தில் அடுத்த முறை கழுத்தை அறுத்து ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க. தேர்தலை நடத்தாத அரசாங்கத்துக்கு எதிராக பிரதான எதிர்கட்சி மீண்டும் ஜனநாயக யுத்தம் கட்டவிழ்த்து விட்டப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பணம் வழங்காத நிதி அமைச்சரின் செயலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார. நிதியமைச்சர் செயலாளர் மகிந்த சிறீவர்த்தனவுக்கு சட்டத்தரணி ஊடாக பதிவு தபாலின் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை 2023 March 14 முதல் தவணை முறையில் வழங்குமாறு நிதியமைச்சர் செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு 7 அறிவித்துள்ள விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் செயலாளர் உச்சநீதிமன்றத்தை அவமதித்து அரசியல் ஆசனத்தில் 105 பிரிவின் கீழ் தண்டனை கூறிய குற்றத்தை செய்திருந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ரஞ்சித் மத்தும பண்டார. தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் நீண்ட காலத்துக்கு ஏற்புடையது அல்ல. April 25 தேர்தலை நடத்துவதே பொருத்தமானது. ஆனால் தற்போது அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. April 25 இந்த தேர்தலை நடத்துவதற்கு தாமதமானால் ஜனாதிபதி எமது எல்லை நிர்ணய அறிக்கையை வழங்கிய பின்னர் அதனுடன் கூடிய வர்த்தமானியை வெளியிட்டால் மீளாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அங்குள்ள வாக்குகளின்படி நாடாளுமன்றம் அதனை தீர்மானிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் தேர்தல் ஒன்று ஒத்திவைப்பது தாமதமாவது அவ்வளவு நல்லது அல்ல. குறைந்தபட்சம் அடுத்த 3 அல்லது 4 இந்த தேர்தல் நடத்தப்படும். April 25 நடத்தினால் நல்லது. ஆனால் இப்போது நடத்துவது கடினம் என்று தெரிகிறது. ஏனெனில் தபால் வாக்குகளுக்கு கூட அரசு அச்சகத்தில் இருந்து வாக்குச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் ரணில் அரசாங்கத்துக்கு மற்றும் ஒரு நெருக்குவாரம் ஏற்பட்டுள்ளது. ரணிலின் போக்கினால் பாவம் சிக்கப்போவது என்னமோ ரணில் அல்ல, அவர் சார்ந்து இயங்கும் ஏனியர்களே. அனைத்து மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பதவிக்காலம் 19 நள்ளிரவு 12 பின்னர் நிறைவடைந்துள்ளது. இந்த விடியதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத். இப்போது உள்ளூராட்சி அமைப்புகளின் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றின் பதவிக்காலம் அரசியலமைப்பு ரீதியாக முடிவடைந்துள்ளது. ஆனால் March 19 முன்பே தேர்தலை நடத்தியிருக்க வேண்டும். அரசு திட்டமிட்டு இந்த தேர்தலை தள்ளி போட்டு வந்தது. இந்த தேர்தல் கடந்த ஆண்டு February 1 அல்லது March தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று கூறப்பட்டது. அமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஓராண்டு தள்ளி போனது. இந்த ஆண்டு March 9 தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையகம்
திகதியை நிர்ணயித்துள்ளது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணத்தை தேர்தல் ஆணையத்திடம் அரசு வழங்கவில்லை. அதனால்தான் தேர்தல் ஆணையம் தேர்தலை ஏப்ரல் 25ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளது. இன்றைய நிலையில் அன்றைய திகதியில் தேர்தலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு தீர்ப்பை வழங்கியது. நிதியமைச்சின் செயலாளருக்கும் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ரணில் தடையாக இருக்கக்கூடாது. தேவையான பணத்தை வழங்குவதற்கும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கும் இடையூறு விளைவிக்க கூடாது. நாடாளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட பணத்தை வழங்காமல் இருக்க அமைச்சுக்கு உரிமை இல்லை. இந்த நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உள்ளது. அந்த அதிகாரங்களின்படி டிசம்பர் மாதம் 2022-23ஆம் ஆண்டுக்கான பணம் ஒதுக்கப்பட்டது. அந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் தான் இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தை தாமதம் என்று தேர்தல் ஆணையகத்திடம் கொடுத்து நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சர் பொறுப்பு உண்டு அவர்களுக்கு. ஆனால் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே இந்த பணம் அரசியலமைப்புக்கு முரணாக வழங்கப்பட மாட்டாது என சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியது. இன்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிதியமைச்சர் புறக்கணித்து வருகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் தொலவத்த மற்றும் உறுப்பினர் ஜெகான் சேமசிங் ஆகியோர் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை மீறல் என வாக்களிக்க முயன்றனர். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீறும் செயல் அல்ல. வெளிப்படையாக நீதிமன்ற தீர்ப்பு நிர்வாகத்துக்கு ஒரு உத்தரவை வழங்கியுள்ளது. தலைவலி காரணமாக அதை ஒரு தனிநபரால் மாற்ற முடியாது. தேர்தலுக்கு தேவையான தொகையை வழங்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களான தொலவத்த மற்றும் ஜெகான் சேமசிங் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறியதாக குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்றார்கள். நீதிமன்ற உத்தரவு நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டின் இறையாண்மையின் அதிகாரத்தை அரசியலமைப்பு குறிப்பாக குறிப்பிடுகிறது. ஆளும் அதிகாரங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் வாக்குரிமை இறையாண்மை யாராலும் பறிக்க முடியாது. நிறைவேற்று ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன பதவி வகித்த போது அரசியலமைப்புக்கு முரணான நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து நாடாளுமன்ற அதிகாரத்தை வேறொரு குழுவுக்கு வழங்கினார். மைத்திரிபால சிறிசேன 52 நாள் ஆட்சி கவிழ்ப்புக்கு தலைமை தாங்கியதன் மூலம் அரசியலமைப்பை மீறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 121 பேர் கையெழுத்திட்டு மனு ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். ரணில் விக்ரமசிங்கவும் கையொப்பமிட்டவர். அன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு நிர்வாகத்துக்கு எதிராக வழங்கப்பட்டது. அந்த முடிவை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இன்று ரணில் இந்த நீதிமன்ற தீர்ப்பை நகைச்சுவையாக ஏற்கவில்லை. வரலாற்றில் இதுபோன்ற பல வழக்குகள் உள்ளன. ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைச்சரவை பணிந்தது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பது சட்டமன்றத்தின் பொறுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார் விஜய கீர்தரத். இதேவேளை தேர்தலை நடத்த மகா சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீதி இல்லை என்றால் கொடுக்க தயார் என அனுர குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை நடத்துவேன் என அமெரிக்க தூதுவர் மற்றும் இந்திய தூதுவர்களிடம் ரணில் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. 340 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளது. அவற்றின் அதிகாரம் இன்றிலிருந்து ஆணையாளர்கள் மற்றும் செயலாளர்களின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜ்யாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.